தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றுகிறது. இதுவரை தெரியவந்துள்ள முடிவுகளின்படி பெரும்பாலான தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று வருகிறது. முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் திமுக மட்டும் 75 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 56 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 40 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. 234 உறுப்பினர்கள் கொண்ட தமிழக சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பெற 118 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் திமுக மட்டும் 131 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் 6வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கிறது. அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். கொளத்தூர் தொகுதியில் சுமார் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்ற மு க ஸ்டாலின் சென்னை லயோலா கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு நேரில் சென்று வெற்றி சான்றிதழை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடமிருந்து பெற்றுக் கொண்டார். பின்னர் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்திலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்திலும் வெற்றிச் சான்றிதழ் வைத்து மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை வெற்றி பெறச் செய்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். வரும் செவ்வாய்க்கிழமை திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் கொரோனா விதிமுறைகள் காரணமாக ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெறும் என்றும் அவர் கூறினார். ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய ஆட்சியின் சார்பில் அதையெல்லாம் நிச்சயம் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி எங்களை பயிற்சி வைத்திருக்கிறார்களோ வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு போய் வாக்களிக்காமல் நாம் போய்விட்டோமே என்று மக்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக என்னுடைய பணி அமையும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பணிகளை ஆற்றுவோம் என்று தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக உறுதிமொழிகளாக தந்திருக்கிறோமோ அவைகளையெல்லாம் படிப்படியாக நாங்கள் பொறுப்பேற்று தொடர்ந்து அதை நிறைவேற்றுவோம்.